வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்றும் ஆரமுதுண்ணுதற்கு ஆசை கொண்டார் கள்ளில் அறிவை செலுத்துவாரோ. அதனால் எங்களை எந்த காலத்தில் விடுதலை செய்ய போகிறார்கள், எந்த காலத்தில் வீட்டுக்கு வரப்போகிறோம் என்ற நிலை தெரியாமலே நாங்கள் சிறையில் அடைபட வேண்டியிருந்தது. உலக பெரும்போர் பயங்கரமாக நடந்து கொண்டிருந்ததால் எங்களை பழிவாங்கும் முறையிலே சிறையில் நடத்தினார்கள் என்று சொன்னாலே போதும். அதற்கு மேல் அதை வர்ணிக்க நான் விரும்பவில்லை. ஆனால் பொதுவாக அந்த ஆகஸ்ட் கிளர்ச்சியின் போது பிரிட்டிஷ் அரசாங்கம் வெறி பிடித்து நடந்தது. பெருந்தலைவர் காமராஜரெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் அடைப்பட்டிருந்து அரசாங்கத்தோடு உடன்படிக்கை ஏற்பட்ட பொழுதெல்லாம் அவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நான் சிறையில் இருந்த காலத்திலே மீண்டும் அது வெளியே வருவேன், சுதந்திரத்தை பார்ப்பேன். இந்த இப்பொழுது 40ஆம் ஆண்டு கொண்டாடுகிறார்களே, இதையெல்லாம் பார்க்க கொடுத்து வைப்பேன் என்று நினைக்கவே இல்லை. பெரும் தலைவர்கள் கூட சுதந்திரத்தை பார்ப்போம் என்று எங்களுக்கு பைத்தியம் இருந்தது, ஆவேசம் இருந்தது, ஆர்வம் இருந்தது, சுதந்திரம் பெறுவோம், பெற்று தீர வேண்டும் என்று. ஆனால் எங்கள் காலத்தில் அதை அடைவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு யாருக்குமே இருந்ததில்லை. எப்படியோ சுதந்திரத்தை கண்டுவிட்டோம். அது மட்டுமில்லை, நவபாரதத்தை படைப்பதற்கு சுதந்திரத்துக்கு பின்னையும் 40 ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்தோம். அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த சுதந்திர இந்தியாவிலே மேலவை பேரவை உறுப்பினனாகவும் மேலவை உறுப்பினனாகவும் துணைத்தலைவனாகவும் தலைவனாகவும் இருக்கவெல்லாம் பேர் பெற்றேன் என்றால் நான் உறுதியாக சொல்லுகிறேன். எங்கள் தலைமுனர் எங்களுக்கு சிறைச்சாலைகளை கொடுத்து சென்றார்கள். அவர்கள் காலத்திலேயே கட்டபொம்மன் காலத்திலேயே 1857 என்று சொல்லப்படுகிற புரட்சியை வெற்றி பெற்றிருந்தால் நாங்கள் இந்த துன்பத்தை அனுபவிக்க நேராது. ஒரு தலைமுறையார் கடமையை தவறிவிட்டால் அதன் விளைவு அடுத்த பிள்ளை தலைமுறை பேர பிள்ளை தலைமுறையில் தான் விடியும் என்பதை இப்பொழுது வாழ்கிற தலைமுறையேன்னு உணர்ந்து இந்த சுதந்திரத்தை காப்பாற்றுவார்களேயானால் அதுதான் எங்கள் ஆன்மாக்களுக்கு அவர்கள் செலுத்துகிற அஞ்சலி. நாங்கள் உயிரோடு வாழ்கிறோம், நாங்கள் எல்லாமும் ஆன்மாக்களாகிற காலம் ஒன்று வருகிற பொழுது இந்த ஆன்ம உலகில் இருந்து கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். இன்றிருக்கும் பிள்ளை தலைமுறை இன்று ஒவ்வொரு அங்குலத்திலும் முன்னேறி கல்வியை முன்னேற்றம் மட்டுமென்றால் இதெல்லாம் நாங்கள் இந்த பெற்ற சுதந்திரத்தின் விளைவு என்பதை என் இளம் தலைமுறைக்கு நான் சொல்லிவிட்டு போகும் செய்தியாகும்.